Hello friends, இன்னைக்கு ஹோல் வீட் பிஸ்கட் வீட்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு ஆர்கானிக் sugar அதாவது நாட்டு சக்கரை இல்லட்டி கரும்பு சக்கரை, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சம் salt, baking powder, ஈனோ fruit salt எடுத்துக்கேன். இதுக்கு தேவைப்படுற மத்த பொருட்கள்லாம் இந்த மாதிரி ஒரு egg beater இல்லனா whisk, ரெண்டு butter paper, ஒரு பிளேட் இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட் பட்டரை நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்க போகிறேன். இந்த வெண்ணெயை 2 or 3 hours முன்னாடியே நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் 1/2 கப் நம்ம வச்சுருந்த சர்க்கரையை பொடி பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படியேவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை விட பவுடர் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீட் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும், அந்த மாவோட ஈஸியாக கலந்துடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒன்றா நம்ம நல்லா விஸ்க் பண்ணிக்க போகிறோம். இது நீங்கள் கேக் செய்கிறதுக்கு நல்ல ஒரு 1/2 hour ஒரு 20 minutes பீட் பண்ணுவீங்க, அந்த மாதிரியெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் எக் பீட்டிங் மெஷின் வச்சும் நீங்கள் இதை விஸ்க் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு தடவை ரெண்டையும் கலந்து விட்டிங்கனாலே போதும். இதில் 1 கப் கோதுமை மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் ஈனோ ஃப்ரூட் சால்ட் இல்லைனா பேக்கிங் பவுடர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு நான் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா 2 or 3 tablespoons காய்ச்சின பாலை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிசறிக்கலாம். நான் இங்கே வெறும் தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கணும். நிறையா தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. சப்பாத்தி மாவை மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரணும். ஆனால் சப்பாத்தி மாவுக்கு தேவைப்படுற மாதிரி அதிக நேரம் நம்ம நல்லா எஃபோர்ட் கொடுத்து பிசைய தேவையில்லை. இந்த மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சுனாலே நம்மளுக்கு போதும். இதில் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும் பாருங்கள். பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த பாலை நம்ம இந்த மாதிரி பட்டர் பேப்பருக்கு நடுவில் வச்சு ஒரு சப்பாத்தி உருட்டுற ரோலிங் பின் வச்சு நம்ம ரோல் அவுட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற கட்டையிலையோ இல்லை நார்மலாக உங்களோட அந்த டேபிள் டாப்லேயோ வரமாவு கோதுமை மாவை உதிரி விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இதை வச்சு கூட நீங்கள் உருட்டலாம். எனக்கு ஈஸியாக இருக்கணும், ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக நான் பட்டர் பேப்பருக்கு நடுவில் வச்சு உருட்டுறேன். உங்ககிட்ட சப்போஸ் பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது உங்கள் துணிகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷீட் நடுவில் வச்சு தருவாங்க இல்லையா, நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் கிட்டத்தட்ட பட்டர் பேப்பரோட பர்பஸ் தான் சர்வ் பண்ணும். ஸோ சப்போஸ் உங்கள்கிட்ட அது இல்லைன்னா இந்த மாதிரி பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட குக்கி கட்டர் இல்லை வேறு ஷேப்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூடியை நல்லா அழுத்தம் கொடுத்து நான் ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்ஸில் இந்த பிஸ்கெட்ஸை ஃபார்ம் அவ்வளோதான். நம்ம பிஸ்கெட்ஸ்க்கான மோல்டை வச்சு நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்ஸில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் இப்போ நான் கிளியர் பண்ணுறேன். இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, எல்லாத்தையும் மறுபடியும் உருட்டி திரும்ப நம்ம அந்த மோல்டு வச்சு நம்ம பிஸ்கெட்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் மறுபடியும் பிசைஞ்சு இதை நான் உருட்டிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேட்சை நம்ம ரெடி பண்ணிடலாம்.
இந்த பிஸ்கட்ஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்து நான் வச்சுக்கிறேன். பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணனால எனக்கு ஈஸியாக எடுக்க வருது. சப்போஸ் நீங்கள் உட்டன் இதுலேயோ இல்லை இந்த மாதிரி வெறும் கிரனைட் ஃப்ளோர்லேயோ நீங்கள் வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது ஒட்டிகிட்ருக்கும். அப்போ நைஃப் வச்சு தான் நீங்கள் செப்பரேட் பண்ணி எடுக்கணும். ஸோ பேப்பர் இந்த மாதிரி பட்டர் பேப்பரை பிளேட்டோட ஷேப்புக்கு ரவுண்டாக கட் பண்ணி அது மேலே தான் நான் இந்த பிஸ்கட்ஸை பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு சில ஷேப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த மூடியை வச்சே இந்த மாதிரி கர்வ்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் குட் டே பிஸ்கெட் மாதிரியான ஒரு லுக் வரும். இது உங்களோட ஓன் ஐடியா தான், ஆப்ஷனல் கூட தான். பிளெயினாக உங்களுக்கு நார்மலாக பிஸ்கெட் இருக்கிற மாதிரியே விட்டாலும் விட்டுறலாம். இந்த மாதிரி ஷேப்ஸ் கொடுக்கறதுனாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஒரு ஷேப் நான் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபோர்க் எடுத்துக்கிறேன். ஃபோர்க் எடுத்து அதில் இந்த மாதிரி லைன்ஸ் போட போகிறேன். ஸோ எல்லா பிஸ்கெட்டும் ஒரே மாதிரி டிசைனில் வேணாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். இப்போ நீங்கள் இதே ஃபோர்க்கை வச்சு டாட்ஸ் கூட கொடுக்கலாம். அதுவும் ஒரு வெரைட்டி ஆஃப் டிசைன் தான். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிளெயினாக கூட பிஸ்கெட்டை விட்டுடலாம். யா இப்போது ஃபஸ்ட் பேட்ச் ஆஃப் பிஸ்கெட்ஸ் ரெடியாக இருக்குது. நான் 15 மினிட்ஸ் முன்னாடியே லோ ஃப்ளேமில் ஒரு பெரிய குக்கரில் அடியில் சால்ட் போட்டு நான் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சால்ட்டை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பேக் பண்ணும்போது திருப்பி இதே சால்ட்டை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு இரும்பு ஸ்டாண்டு உள்ளே வைக்கிறேன். அந்த ஸ்டாண்டுக்கு மேலே இந்த பிளேட்டை நான் பிளேஸ் பண்ண போகிறேன். குக்கரோட மூடியில் கேஸ்கட்டையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த விசில் வெயிட்டையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. வெறுமனே லிட்டை மட்டும்தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் 25 மினிட்ஸ்லேருந்து 35 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் இதை பேக் பண்ணணும். ஸோ எனக்கு 35 மினிட்ஸ் ஆச்சு. இடையில 15 மினிட்ஸ் ஒன்ஸ் நான் ஓப்பன் பண்ணி ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்தேன். ஸோ இப்போ 35 மினிட்ஸில் தான் எனக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் வச்சு நான் இதை எடுத்து வெளியே வச்சுக்கிறேன். 5 to 10 minutes ரூம் டெம்பரேச்சரில் இந்த பிஸ்கெட்ஸை நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே கடையில் வாங்குகிற பிஸ்கெட்ஸ் மாதிரியே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது நான் யூஸ் பண்ண பட்டர் பேப்பர் அந்த பிளேட்லேயே மறுபடியும் ஆயில் இல்லாட்டி பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் பேட்ச் ஆஃப் பிஸ்கெட்ஸை நான் இதுக்குள்ளே பிளேஸ் பண்ண போகிறேன். திரும்பவும் மூடியை போட்டு 35 மினிட்ஸ் நான் லோ ஃப்ளேமில் இதை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டி கிறிஸ்பி பிஸ்கெட்ஸ் ரெடி.